உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜார் நிக்காஹ் ஆன்லைன் மேட்ரிமோனி முஸ்லிம்களுக்காக 12 வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான ஸ்தாபனம். தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ், உருது, மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம். ஆன்லைன், இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம். பதிவு முற்றிலும் இலவசம். ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே. மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் 9566065113. அன்பார்ந்த ஓட்ஸ் ப்ரொடக்ஷன் தொடர்களே, கடந்த 24 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 800 நபர்கள் இந்த இஸ்ரேல் தாக்குதலினால் காசால் இறந்துருக்காங்க. அந்த ஜெனாசாக்களை வைப்பதற்கு கூட இடம் அங்கே இல்லை. அங்கே மருத்துவமனைகள் எல்லாமே பிணக்குவியல்களாக குவிந்து கொண்டிருக்குது. அங்கே பிணவரைகள் எல்லாமே வைக்க இடம் இல்லாமல் இருக்குது. ஒரு இக்கட்டான ஒரு சூழல். அங்கே இருக்கக்கூடிய ஐநாவுடைய சில டென்ட்டுகள்லாம் இருக்குது. அந்த டென்ட்டு பகுதியில் தான் இந்த ஜனாசா கொண்டு போய் வைக்கப்படுது. அந்த டென்ட்டு பகுதிகள் கூட இன்றைக்கி நிரம்பி வழியக்கூடிய காட்சிகள். அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரமாக வந்து அவங்க 5 நேர தொழுகை அல்லாத ஒரு ஜனாசா தொழுகையை தொழுவார்கள் என்பதை கொஞ்சம் நினச்சி பாருங்கள். ஒரு உணவு கிடைக்காமல், ஒரு தூக்கம் இல்லாமல் இருக்கக்கூடிய வேளையில் தங்களது உறவினர்களை இழந்து அந்த சோகத்திலும் வாடிக்கொண்டு இரவில் தூக்கம் இல்லாமல் யோசிச்சு பாருங்கள். ஒரு 2 நாள் நீங்கள் வெளிச்சே இருக்க முடியுமா? ஒரு நாள் வெளிச்சே இருங்க பார்ப்போம். முடியாது. அடுத்த நாள் உங்களால் வேலை செய்ய முடியாது. கிட்டத்தட்ட 2 வார காலமாக சரியான தூக்கம் இல்லை, சரியான உழவு இல்லை. என் உம்மத்துகள் அங்கு அடிபட்டு உதைபட்டு கொண்டிருக்குது. ஆனால் அரபு நாடுகளேனோ மௌனமாக இருக்குது. ஓஐசின்னு சொல்லக்கூடிய இஸ்லாமிக் ஆர்கனைசேஷன் கார்பரேஷன் என்று சொல்லக்கூடிய ஓஐசி, அரபு லீக், இன்னும் ஜிசிசி என்று சொல்லக்கூடிய கல்ஃப் சார்ந்த இஸ்லாமிய நாடுகள் எல்லா கூட்டமைப்பும் மௌனமாக தான் இருக்குது. தவிர இதுவரைக்கும் கிட்டத்தட்ட இன்னைத்த நிலவரம் 5800 நபர்கள் மொத்தம் இறந்தது 7.5, அதாவது 8000 நபர்கள். இதில் இஸ்ரேலை சார்ந்தவர்கள் 1000 நபர்கள்னு சொல்லப்படுது. பலஸ்தீனை சார்ந்தவர்கள் 5800 நபர்கள். கிட்டத்தட்ட 6000 நெருங்கி கொண்டிருக்குது இறப்பு விகிதம். இவ்வளவு மக்களை ஒரு இன அழிப்பு செஞ்சு இன்றைக்கி இஸ்ரேல் தைரியமாக வந்து தெனாவட்டாக பேசிகிட்டு இருக்கு. ஆனால் அரபு நாடுகள் எல்லாமே மௌனமாக இருக்குது. 2 நாடுகள் மட்டும்தான் விதிவிலக்குன்னு சொல்லலாம். ஒன்று ஈரான், மற்றும் கத்தார். ஈரான் நேரடியாக தனது படையாக இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா படையை, அதாவது லெபனானில் இயங்கிக் கொண்டிருக்கூடிய ஹிஸ்புல்லா படை, சொல்லப்போனால் ஈரானுடைய படையின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அந்தளவு பொருளாதார உதவி, இராணுவ தளவாடங்கள், இன்னும் பல்வேறு விதத்தில் ஈரான் சப்போர்ட் பண்ணுது. ஸோ ஹிஸ்புல்லா தொடர்ந்து என்ன பண்ணுது, இந்த இஸ்ரேல் அடிக்கக்கூடிய வேலையை செய்யுது. மித்த ஏதாவது அரபு நாடுகள் வந்து இங்கே இந்த IDF என்று சொல்லக்கூடிய தீவிரவாதிகளை அடிக்கிறாங்களான்னு கிடையாது. மறுபக்கம் கத்தார் அமைதிக்கான பேச்சுவார்த்தையை அதிகமான முறையில் எடுத்து கொண்டிருக்குது. இந்த 2 நாடுகளை தவிர மிச்சம் ஏனைய நாடுகள் எல்லாமே இன்றைக்கி மௌனமாகத்தான் இருக்குது. தங்களது சுய லாபத்திற்காக இதை கடக்கக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சவுதி அரசர் பட்டத்தில் அவர் சல்மான் அவர்கள், இவன் இடையில் கூட ஈரானுடைய தலைவராக இருக்கக்கூடிய இப்ராஹிம் ரைசி அவர்கள் சல்மானுக்கு ஃபோன் போட்டு நிலவரத்தை பேசுகிறாரு. அங்கே அமெரிக்காவிலிருந்து ஜோ பைடன் சல்மானுக்கு ஃபோன் போட்டு மத்திய கிழக்கில் இந்த போர் பரவிட்டு இருக்குது, அங்கேயும் எங்கள் நாட்டு மக்கள்லாம் பாதிக்கப்படுவாங்க, கொஞ்சம் பார்த்து ஏதாவது பண்ணுப்பான்னு சொல்லிட்டு இங்கே பைடன் ஃபோன் பண்ணி சல்மான்கிட்ட பேசினதான தகவலும் வந்து கொண்டிருக்கு. அப்போ ஒரு இக்கட்டான சூழலை நோக்கி தான் போயிட்டுருக்கு. இந்த வேளையில் ஹமாஸ் தனது எதிர்த்தாக்குதலை தொடர்ந்து நிகழ்த்தி கொண்டு தான் இருக்குது. நேற்றைய தினம் ஜெனின் பகுதியில் இரவு முழுக்க சண்டை, துப்பாக்கி சண்டை, இல்லை கிட்டத்தட்ட 10 இஸ்ரேலியர் கொல்லப்பட்டிருக்காங்கன்னு சொல்லக்கூடிய தகவல் வந்தவண்ணம் இருக்குது. அப்போ ஹமாஸ் எந்த விதத்திலும் காம்ப்ரமைஸ் ஆகலை. நீ சொன்ன வாக்குறுதியில் எதுவுமே நிறைவேற்றலை. பணைய கைதிகள் விஷயத்தில் 210 பணைய கைதிகள் எடுத்தாங்க. அதில் கிட்டத்தட்ட 2 நபர்களாக வெளியிடப்படுகிறார்கள். அந்த அடிப்படையில் அங்கே இருக்கக்கூடிய பணைய கைதிகள், பலஸ்தீன பணைய கைதிகள் வெளியிடப்பட்டிருக்காங்களான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. அப்போ ஹமாஸ் தங்களது அறத்தோடு நின்று போர் தளவாடங்கள் அதிகமாக இல்லையாட்டியும் போர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்த ஒரு செய்தி என்னென்னு கேட்டால், ஃப்ராக் அட்டாக் என்று சொல்லக்கூடிய ஒரு அட்டாக்கு முதல் முறையாக கடலுக்கடியில் ஊடுருவி இன்றைக்கி வந்து ஹமாஸ் நடத்தியிருக்கு. இந்த அதிகாரப்பூர்வ தகவலை வந்து இஸ்ரேலி வெளியிட்டிருக்கு. இஸ்ரேல் என்ன சொன்னால், இந்த ஃப்ராக் அட்டாக்கின் மூலமாக இவர்கள் தாக்க முயற்சி பண்ணாங்க, ஆனால் நாங்கள் அதை தடுத்து துவம்சமாக்கி விட்டோம். சில ஊடகங்கள் 4 சொல்லுது, சில ஊடகங்கள் ஹீப்ரு ஊடகங்கள்லாம் 8 சொல்லுது. 8 or 4 நபர்கள் ஹமாஸை சார்ந்தவர்கள் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள்னு சொல்லுது. ஆனால் ஹமாஸ் தரப்புலேருந்து எவ்வளோ நபர்கள் இறந்தார்கள் சொல்லக்கூடிய புள்ளி விவரங்கள் வெளிவரல. இந்த ஃப்ராக் அட்டாக் எப்படின்னு கேட்டிங்கன்னா, கடல் வழியாக கொஞ்சம் தூரம் பயணித்து போவாங்க. அங்கே இந்த கடலில் உள்ளே நீந்தி போகக்கூடிய ஆடைகளை எல்லாம் போட்டு கடலுக்குள்ளே குதித்து தரை வழியாக, அங்கே இருக்கக்கூடிய கரை வழியாக எழுந்து அங்கே சில அட்டாக்குகளை மேற்கொள்வாங்க. அங்கே இறங்கி அங்கே சில சுரங்கங்கள் போன்ற ஒரு பதுங்கு குழி போன்ற அமைப்புகளை ஏற்படுத்துவாங்க. இதற்கு இஸ்ரேல் என்ன சொல்லிடுச்சு, இவர்கள் வந்தார்கள், இவர்களை நாங்கள் கொன்றுவிட்டோம், இவர்கள் ஏற்படுத்திய இந்த பதுங்கு குழியை கூட நாங்கள் அழைச்சிட்டோம்னு சொல்லிட்டு இன்றைக்கி சில செய்திகளை வெளியிட்டு கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் தரப்புலேருந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. ஐநாவை சார்ந்த எந்த அதிகாரங்களும் தலைவர்களும் இஸ்ரேலுக்குள்ளே வரக்கூடாது, உங்களுக்கு விசாவே மறுக்கிறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி இஸ்ரேல் ஒரு வேலையை செஞ்சுருக்கு. காரணம் என்ன,
ஐநாவில் இருக்கக்கூடிய அந்த அவையில் அந்தோனி குட்ரஸ் என்று சொல்லக்கூடிய நபர் கிட்டத்தட்ட இஸ்ரேலை எதிர்த்து ஹமாஸுக்கு ஆதரவு தெரிவித்தார் என்ற அடிப்படையில் அங்கே இஸ்ரேலை சார்ந்த அதிகாரிகளை கோபப்பட்டாங்க. அதன் விளைவாக இன்றைக்கி ஐநாவை சார்ந்த எந்த நபர்களும் உள்ளே வரக்கூடாது, நாங்கள் விசாவை தடை செய்கிறோம் சொல்லுது. இதற்கு ஐநா மறுபக்கம் இவர்களுக்கு கண்டனத்தை தெரிவித்து நீ மிகப்பெரிய அட்டூழியம் செஞ்சிட்ருக்கிற அப்படின்னு சொல்லக்கூடிய கோபத்தை ஐநாவை இன்றைக்கி ஏற்படுத்தியிருக்கேன். ஐநாவை சார்ந்த கிட்டத்தட்ட 34 நபர்களை இந்த இஸ்ரேலிய படை கொண்டு குவிச்சிருக்கு. இந்த இடத்துல காசா மற்றும் மேற்கு கரையில் ஐநாவுடைய டென்ட்டுகள் அங்கே போட்டு உதவிகள் செய்யப்பட்டு கொண்டிருக்குது. இந்த ஐநாவுக்கும் இந்த இஸ்ரேல் என்பது கட்டுப்படுற மாதிரி தெரியல. மேலும் ஈரானுடைய அந்த தலைவராக இருக்கக்கூடிய இப்ராஹிம் ரைசி ஒரு விஷயத்தை சொல்கிறாரு, இங்கே ஒரு ஒற்றுமை என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. உலகத்தில் இருக்கக்கூடிய அரபு நாடுகள் எல்லாமே ஒற்றுமையாக இருந்திருந்தா இந்த போர் ஆரம்பிக்கக்கூடிய அந்த நாட்களிலேயே நாம் மிகப்பெரிய ஒரு இன அழிப்பை தடுத்துருக்கலாம். இன்னைக்கு கிட்டத்தட்ட 5800 நபர்கள் இறந்துருக்கிறாங்க. இந்த இறப்பு விதத்தை நம்ம குறைச்சி இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அடியை கொடுத்துருக்கலாம். குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கக்கூடிய இந்த அரபு நாடுகள் ஒன்றிணைந்தாலே போதும் மேற்கத்திய நாடுகள் பிரான்ஸு, பிரிட்டனு, ஜெர்மனி போன்ற நாடுகளுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து இந்த போர்லேருந்து பின்னடைய வச்சிருக்கலாம். ஆனால் ஏனோ அரபு நாடுகள் மௌனமா இருந்திருக்காங்க, அமைதியா இருந்திருக்காங்க சொல்லிட்டு இன்னைக்கு ஈரானுடைய தலைவராக கூட இப்ராஹிம் ரைசி தெளிவா சொல்றாரு. ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் சொல்றாரு, நீ போற நிறுத்தல, நீ வரம்பு மீறி போயிட்டு இருக்கிற அடுத்த தாக்குதல் என்பது எங்களுக்கு மிக கொடூரமா இருக்கும் சொல்லக்கூடிய ஒரு வாக்குறுதியும் கொடுத்திருக்காங்க. அப்ப உலகளாவிய அளவில் பாத்தீங்கன்னா ஈரான் தனது படையாக இருக்கக்கூடிய தனது உதவி பெறக்கூடிய அந்த லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா படையை வைத்து இஸ்ரேலை அடிச்சு கொண்டிருக்கு. வேற யாராவது இஸ்ரேலை வந்து தாக்குறாங்களான்னு கேட்டால் கிடையாது, வெறும் தாக்கக்கூடியது இது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யமனில் இருக்கக்கூடிய ஹவுதி குழுவினரும் தாக்கி கொண்டிருக்கிறார்கள். மித்தபடி மிச்ச அரபு நாடுகள்லாம் வெறும் கண்டன அறிக்கை, வெறும் பேச்சுவார்த்தை. இதுதான், இது போல தான் இந்த 2 வாரங்களை வந்து கழிச்சிருக்காங்க நம்மளால் பார்க்க முடியும். இந்த போருடைய அமைதிக்கான பேச்சுவார்த்தையில் கத்தாருடைய நடவடிக்கை கூடுதலாக பார்க்கப்படுது. எந்த அளவுன்னு கேட்டிங்கன்னா கத்தார் சமீபமாக கத்தாருடைய தலைவராக இருக்கக்கூடிய அல்தானி அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க, ஒரு வீடியோ காட்சியாக வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, காசா மக்களை கொள்றதுக்கு உங்களுக்கு ஃப்ரீ லைசன்ஸ் ஒன்றும் கொடுக்கல, காட்டுமிராண்டித்தனமாக ஒரு இனஅழிப்பை நீங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க, வரம்பி மீறி போயிட்டு இருக்கீங்க, நீங்கள் இதை நிறுத்தலைனா மிகப்பெரிய விளைவை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது, இது மத்திய கிழக்கு நாடுகளை பரவுச்சுன்னா இந்த போர் வேறு வகையாக போயிடும் சொல்லிட்டு இன்னைக்கு கத்தாருடைய தலைவர் அல்தானி சொல்றாரு. நிச்சயமாக கத்தாருடைய இந்த கூற்று வரவேற்கத்தக்க பாராட்டக்கூடிய கூற்றாக காணப்படுது. ஏன்னா இந்த போரை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி ஈரான் எந்த அளவு வந்து ராணுவ தளவாடங்களை ஹிஸ்புல்லா குடிச்சு ஃபைட் பண்ணுச்சோ அதே வேளையில் கத்தார் அமைதிக்கான பேச்சுவார்த்தை மற்றும் பணைய கைதிகளை மீட்கக்கூடிய விஷயத்தில் பல முயற்சிகள் செஞ்சிச்சு. சொல்லப்போனால் இந்த கத்தாருடைய முயற்சினால தான் ஹமாஸுடைய பேச்சுவார்த்தையின் அடிப்படையில், கத்தார் மற்றும் எகிப்துடைய பேச்சுவார்த்தை அடிப்படையில் தான் 210 நினைக்கிறேன் 10 பணைய கைதிகள் இருந்ததில் கிட்டத்தட்ட 6 பணைய கைதிகள், முதல் கட்டமாக ஒரு தாய் மற்றும் மகள், இரண்டாம் கட்டமாக அமெரிக்காவைச் சேர்ந்த ஒரு தாய் மகள், நேற்றைய தினம் 2 மூதாட்டிகள், மொத்தம் 6 நபர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு பின்னாடி முழுக்க முழுக்க கத்தார் இருந்து செயல்பட்டனால் தான். ஆனால் கத்தார் வைத்த டிமாண்ட் என்னென்னா, இவர்கள் விடுவிப்பாங்க, நீங்கள் என்ன பண்ணுங்கள், பலஸ்தீனில் இருக்கக்கூடிய அங்கே பணைய கைதிகளை அல்லது கைதிகளை நீங்கள் விடுதலை செய்யுங்கன்னு சொல்லிட்டு தான் கத்தார் பேசிச்சு. ஆனால் அந்த வார்த்தையை ஒருபோதும் இஸ்ரேல் வந்து கேட்கப்படவே இல்லை. மேலும் கத்தார் எந்த அளவு இந்த போர் விஷயங்களாகட்டும் இதற்கு முன்னாடி நடந்த சில விஷயங்களையும் இந்த ஹமாஸுக்கு உதவி செஞ்சிருக்கு. ஹமாஸுடைய தலைமையகம் கத்தாரில் வந்து ஏற்பாடு செய்து அங்கிருந்து சில பேச்சுவார்த்தைகளை நடந்துச்சு. ஹமாஸுடைய தலைவராக இருக்கக்கூடிய அரசியல் பிரிவு தலைவராக கூடிய இஸ்மாயில் ஹனியா கூட கத்தாரில் இருந்தால் செயல்பட்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்திகள் வருது. அதே மாதிரி ஆப்கானுடைய பொறுத்த வரைக்கும், அமெரிக்கா ஆப்கானுடைய போரை பொறுத்த வரைக்கும், ஆப்கான்லேருந்து அமெரிக்க படைகள் பின்வாங்கினதாகட்டும், அதே மாதிரி வந்து ஆப்கான் வந்து தலிபான்களுக்கு கொடுக்கப்பட்ட விஷயங்களாகட்டும், இதற்கு பின்னாடி எல்லாமே யார் இருந்து செயல்பட்டார்னா கத்தார் என்ற நாடு. அப்போ கத்தாரை பொறுத்த வரைக்கும் போர் என்பதை தாண்டி ஒரு அமைதியான சுமூகமான நிலைமை ஏற்படணும் அப்படிங்கிறதுல பல முயற்சிகளை அல்தானியவர்கள் எடுக்கிறார்கள். அப்போ நிச்சயமாக அல்தானியவர்களுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இல்லை, அல்தானி கூடுதலாக வைக்கக்கூடிய ஒரு அழுத்தமான கேள்வி என்னென்னா, இறப்பு என்பது எல்லாத்துக்கும் சரிசமம் தான், ஆனால் இவர்கள் இஸ்ரேலில் இறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு காட்டக்கூடிய கரிசனை, அழுகை, அக்கறை என்பது பலஸ்தீனில் இறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு காட்டுறதில்லையே, இது ஏன் இரட்டை நிலைப்பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய கேள்வி எழுப்புறாரு. மேலும் கூடுதலாக சொல்லணும், இன்னைக்கு இஸ்ரேல் பலஸ்தீன் போர் நடக்கிறதுல முழுக்க முழுக்க காசாவில் மேற்கு கரையில் அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு 100% செய்தி வெளியிடக்கூடிய சேனல் அல் ஜசீரா. இந்த அல் ஜசீரா சேனலுக்கு முழுக்க முழுக்க ஃபண்டு ஒதுக்கக்கூடியது கத்தாரை தான் காணப்படுது. கத்தார் தான் முழுமையாக வந்து இந்த சேனலை அங்கீகரிக்குது. இதனாலேயே கத்தாருக்கும் சவுதிக்கும் ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி சில கிளாஷ்லாம் வந்துச்சு. எந்த அளவுக்குன்னு கேட்டால் பொருளாதார தடையெல்லாம் விதிப்போங்கிற அளவுக்கு சவுதி அரேபியா கத்தார் மேலே மிகப்பெரிய காண்டில் இருந்துச்சு. அப்போ முழுக்க முழுக்க கத்தார் என்பது இன்னைக்கு பலஸ்தீன் மக்கள் பின்னாடி ஏதோ ஒரு வகையிலிருந்து சப்போர்ட் பண்ணி செய்து கொண்டு தான் இருக்குது. ஆனால் மிச்சம் இருக்கக்கூடிய ஓஏசி என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய 57 இஸ்லாமிய நாடுகள் என்பவர்கள் மௌனமாக இருந்திருக்கிறாங்க. இந்த மௌனத்தின் வெளிப்பாடு பாதிப்பு என்னென்னா, கிட்டத்தட்ட இன்றைக்கி 6000 பலஸ்தீன மக்கள் இறந்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சோகமான பதிவோடு தான் நம்ம இந்த செய்தியை பார்க்க முடியுது. அல்
ஜசீரா ஊடகம் இன்னைக்கு உண்மையை வெளியிடுறதுனால அல் ஜசீரா ஊடகம் உலகத்தில் கூடிய பல நாடுகளில் மேற்கத்திய நாடுகளில் தடை செய்யப்பட்டிருக்கு, இஸ்ரேலில் தடை செய்யப்பட்டிருக்கு, அதை ஊடக ஒளிபரப்பு இந்த கேபிள் ஒளிபரப்பு என்று எல்லா விஷயங்களும் தடை செய்யப்பட்டிருக்கு. அல் ஜசீராவுடைய துவக்கம் யாருன்னு கேட்டீங்கன்னா யூசுஃப் அல் கர்லாவியா தான். மருகம் யூசுஃப் அல் கர்லாவியா தான் அல் ஜசீரா ஆரம்பிக்கிறதுல ஒரு மிகப்பெரிய ஒரு படிக்கலாம் மயில்களாக இருந்திருக்கிறார் அப்படிங்கிறது நினைவு கூறப்படக்கூடிய ஒரு செய்தியாக காணப்படுது. அடுத்து உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய பிரபலங்கள் எல்லாமே இன்னைக்கு பலஸ்தீனுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்க. பல்வேறு விளையாட்டுத்துறையாகட்டும் அரசியல் துறையாகட்டும் சாதாரணமாக பேசிக்கொண்டிருக்கக்கூடிய வேலையில் பலஸ்தீன் கொடியை எடுத்து அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. சில நபர்கள் எமோஷனல் அழுது பலஸ்தீன் மக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அந்த அடிப்படையில் யூஎஃப்சி என்று சொல்லக்கூடிய குத்துச்சண்டை விளையாட்டு உங்களுக்கு தெரியும் இல்லை, ஹபீப் என்று சொல்லக்கூடிய நபர் இறையச்சத்தோடு பலமுறை வெற்றி பெற்றக்கூடிய சூழலில் இறைவனை நினைவு கூறக்கூடிய செயலை வந்து ஹபீப் செஞ்சிருக்கிறாரு. ஸோ ஹபீப் வந்து ஆல்ரெடி இப்போ இல்லை மேட்ச்சில், ஹபீபுக்கு அடுத்து பல முஸ்லீம்கள் வந்து இந்த யூஎஃப்சியில் விளையாண்டுருக்காங்க. அந்த அடிப்படையில் ஹம்சா என்று சொல்லக்கூடிய நபர் நேற்று நடந்த ஒரு போட்டியில் வெற்றி பெற்றுறாரு. பெற்று பேட்டி கொடுக்கக்கூடிய வேலையில் இது எதர்ச்சியாக அவர் பேட்டி கொடுக்கக்கூடிய வேலையில் திடீர்னு அழுகிறாரு. அழுதுட்டு சொல்கிறாரு, நான் வீரம் கிடையாது, நான் இன்றைக்கி ஜெயிக்கலை, நான் தோற்றுவிட்டேன், எனது மக்கள் எனது உம்மத்து பலஸ்தீனில் அடிபட்டு கொண்டிருக்கிறான், குழந்தைகள் அடிபடுது, பெரியவர்கள் அடிபட்டு கொண்டிருக்கிறார்கள், உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள், தண்ணி மருத்துவம் எதுவுமே இல்லாமல் அவர்கள் தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வேளையில் நிச்சயமாக எனக்கு அழுக வருது, உலக சர்வதேச மக்கள் எல்லாம் பார்க்குறீங்கள், அவர்களுக்கு நீங்கள் குரல் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய கூட்டத்தில் அவர் வந்து அந்த பேட்டியை கொடுக்குறாரு. இதே சில சங்கிகள்லாம் என்ன சொல்கிறான், ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுக்கிட்டாராமா, ஸ்கிரிப்ட் அடிப்படையில் அவர் பேசினாராமா, இவ்வளோ பெரிய கேவலமான செயல். இது போன்று பல நபர்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த இஸ்லாமிய வெறுப்பை தொடர்ந்து விதைத்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் உண்மையான மக்கள் என்ன பண்ணுறாங்க, பலஸ்தீன் மக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இன்னொரு வீடியோ காட்சியில் ஒரு கிறிஸ்துவர் இவர் என்ன பண்ணுறாரு, பைபிளை எடுத்து வாசிக்கிறாரு. வாசிக்கக்கூடிய சமயத்து அதில் எந்தெந்த அதிகாரத்தில் இந்த யூதர்களை எதிர்க்க வேண்டும், எதிர்க்க வேண்டும்னா இந்த யூத ஜியோனிஸ்டுகளை எப்படி எதிர்க்க வேண்டும், பைபிள் என்ன சொல்லுது, யூதர்கள் நம்ம கொண்டாடலாமா, அவர்களுடைய வெற்றியை நாம் வந்து மகிழ்ச்சியாக எடுத்துக்கலாமாங்கிற விஷயத்தை அவர் வீடியோ காணொலியின் வழியாக பலஸ்தீனுக்கு ஆதரவான நிலைப்பாட்டோடு பேசி கொண்டிருக்கிறார். அப்போ உலகத்தில் கூடிய பாரம்பரிய வரலாறு தெரிந்த இன்னைக்கு கிறிஸ்துவர்கள் எல்லாமே இன்னைக்கு இந்த யூத சங்கிகளை என்ன பண்ணுறாங்க, எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வரலாறு படிக்காத சில விஷயங்களை தெரியாத கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுறாங்க, இன்னைக்கு யூதர்களுக்கு ஜெபித்து கொண்டு அவர்களை பாராட்டி கொண்டு யூத நாடு உருவாகுதில் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. ஆனால் அந்த யூதர்கள் முதலாக அடிக்கிறது யாரை, கிறிஸ்தவர்கள் தான் முதலாவதாக அடித்து கொண்டிருக்கிறார். அடுத்த சில தகவல்களை திரட்டி கொண்டு விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.